சிஎம்ல இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க வாட்ஸ்அப்ல தொழிலாளிகளுக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முனிசிபாலிட்டியில போயிட்டு ஐடி நம்பர் வாங்கணும் அப்படின்ட்டு. இது பல தரப்புல வந்து பெரிய பந்தொளிப்பு ஏற்படுச்சு. இது உங்க தரப்புல இருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? வணக்கம், நான் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயலர் அன்பு பேசுறேங்க. இந்த புல்டேன் வந்துட்டு எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் கூட வந்திருக்கு. அந்த புல்டேன்ன்றது வந்து யார் போட்டது, யாரால வந்தது, அது மேனேஜ்மெண்ட் யாரு, கவர்மெண்ட் யாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் யாரு, இது எல்லாம் வேறுபடுது. இந்த பிஜிஎம்எல் பகுதி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் சார்க்கிற, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணனா இல்லைன்னு தெரியல இன்னும். அதே போல வந்துட்டு நகரசபைன்றது நகரசபை மூலியமா ஐடி நம்பர் வாங்கினான்றான். ஐடி நம்பர்னா இன்னத்துக்கு ஐடி நம்பர், எந்த ஐடி நம்பர்? பிஜிஎம்எல் எதனா ஐடி நம்பர் கொடுத்துருக்கா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எதனா ஐடி நம்பர் கொடுத்துருக்கா, அல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஐடி நம்பர் எதனா ஒன்று கொடுத்துருக்கா? ஐடி நம்பர்னா எது வச்சு ஐடின்னு சொல்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ உன்னு கேட்டால் ஐடி கார்டு கேட்பா உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், ஒரு நியூஸ் எடுக்கிறது நீ சார் எந்த பர்சன் ஐடி கார்டு, நான் நியூஸ் எடுக்கிறது காட்டலாம். வேறு பேங்க்கு போனால் பேங்க்கு ஐடி நம்பர் கேட்கலாம், ஓட்டர் லிஸ்ட்டு ஐடி நம்பர் இருக்குது. இப்படி ஐடி நம்பர்னால் எந்த ஐடி, எதை வச்சு ஐடி கேட்குறேன்? எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் ஐடி வாங்கினு தர்றதா? இல்லை ரோட்டில் போகிறவங்களாம் ஐடி வாங்கி கொடுத்துட்டா சைட்டு விட்டுருவியா, இடம் விட்டுருவியா? இது எப்படி இதை தெளிவுபடுத்தலாம், இது எப்படி தெரிஞ்சிருக்கிறான் மக்கள்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்துருக்கலாம், என்ன பார்த்துருக்கலாம்னாக்கா, இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் போனீங்கன்னாக்கா ஒரு பக்கம் கீழப்பில் கட்டி போட்டுக்குவான் சின்னதாக, ஒரு பக்கம் பொட்டியில் பாம்பு வச்சுருப்பான். அண்ணே பாருங்க, அக்கா பாருங்க, அண்ணா பாருங்க, அம்மா பாருங்க, கீழப்பில்லுக்கும் பாம்புக்கும் சண்டை போட போதுன்னு பாருங்க பாருங்க டப்பா தட்டினேப்பான். ஒருத்த போய் அண்ணா அண்ணா அண்ணான்னு காசு கேட்டுன்னு வருவான். இது ஏன் இந்த உதாரணம் உனக்கு சொல்ல வரேன்னாக்கா, இந்த எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வரட்டும், பிஜிஎம்எல் பிஜிஎம்எல் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சொந்தமாக்கப்படும், அவருடைய நினைவு தொகையை வெற்றி தரப்படும், யாரே எம்பி எலெக்ஷன் வருவான் அதை சொல்லுவான். எம்எல்ஏ எலெக்ஷன் இப்போ நம்ம இப்போ நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சகோதரி ரூபகால சசிதரவங்க நான் வெற்றி பெற்று வந்ததும் இந்த கவர்மெண்ட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் இந்த முறை உக்காரப்போகுது. இந்த கவர்மெண்ட்லேருந்து நான் நிச்சயமாக வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தொழிலாளி குடும்பத்திற்கு அக்கு பத்திரம் நான் வாங்கி கொடுப்பேன். அதே குறிப்பிட்டு எஸ்டிபி தொழிலாளிக்கு மாத்திரம் அல்ல, அந்த பகுதியில் வர அத்தனை மக்களுக்கும் அந்த வீடு சொந்தமாக்கப்படும், அதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன். சொன்னாங்களா இல்லையா? அவங்க வந்து இப்ப பேசணும், அவங்க தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து அந்த பிஜிஎம்எல் எஸ்டிபி தொழிலாளிக்கு கொடுக்கப்பட உள்ள அந்த நிலவ தொகையை நிச்சயமாக நான் போராடி பெற்று தருவேன். சொன்னாங்களா இல்லையா? இப்போ சித்தராமையாவும் டிகே இவரும் வந்துட்டு 5 கோரிக்கைன்னு சொன்னாங்க. ஒன்று 10 கேஜி அரிசி இனாம், 2 இல்லத்தரிசிக்கு 2000 ரூபாய் இனாம், 3 கேபி அந்த 200 யூனிட் ஃப்ரீ, 4 மகளிருங்க எங்கன்னா போ எந்த ஊருக்குன்னா போ 1500 1600 ரூபாய் டிக்கெட் இருக்கிற இடத்துக்கு கூட போ ஃப்ரீ. அச்சா என்னென்ன ஒன்று அறிக்கை சொல்லு, எக்ஸாம், அதாவது வந்து பட்டதாரிகளுக்கு அவங்க வேலை போற வரைக்கும் 3000 ரூபாய் 1500 ரூபான்னு சொன்னாங்க. இது வந்து அவரு சொன்னது 1-2 பேர் வந்து இருக்குது, இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, பஸ் போயிடுச்சு, கேபின்னு சொல்லியிருக்காங்க. அரிசி வந்துட்டு இப்போ அரிசி கிடைக்கலன்றதுனால 5 கேஜி அரிசிக்கு பெருத்தி பணம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, இல்லத்தரசிக்கு பணம் போடுறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வாக்குறுதி கொடுத்தோன்னு சொல்றதுனால சொல்றாரு, கொடுக்குறாரு இல்லைங்களா?
அதே போல ஒரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வாக்குறுதி கொடுத்து அவங்க தானே பேசணும், அவங்க தானே சொல்லணும், கொடுக்குறாங்களா இல்லையான்றது அதுக்கு பிறப்பாடு தானே முடிவு எடுக்கணும். இவன் புல்டன் ஓட்டுறான்னு என்ன செல்வாவது நன்மதி செல்வன் அவர் புல்டன் ஓட்டுறாரு. இத புல்டன்ல ஐடி வாங்கினவா நம்பர் சொல்றான், அது ஓகே. இந்த ஐடியா வாங்க சொன்னது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்டா அல்லது ஸ்டேட் கவர்மெண்டா இல்ல நகரசபையா? இது தெரியல மக்களுக்கு. நீ என்ன பண்ணும், எங்கேயோ ஒரு இடத்துல புல்டன் போட்டு ஓட்டிட்டு ஊரெல்லாம் தெரியாது. ஒவ்வொரு பிஜிஎம்எல் இருக்கிற ஒரு ஒரு வீட்டிலையும் உன்னுடைய புல்டன் ஓட்டணும், அவருக்கு விளம்பரம் படுத்தணும், தெளிவுபடுத்தணும் இது என்னன்னு சொல்லிட்டு. இப்ப வர பசங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட்ல செக்யூரிட்டி ஆபீசரை வரவுடனோ தெரியாது, மேனேஜ்மெண்ட்ல புது புதுசா வரவங்களுக்கு யாருக்கும் தெரியாது இது பிஜிஎம்எல் பத்தி. சுமார் 130 வருஷ காலமா வந்துட்டு இந்த பிஜிஎம்எல்ல கஷ்டப்பட்டு கண்ணு போனவன், காலு போனவன், கை போனவன், உயிர் விட்டவன், ஆயிரக்கணக்கான மக்கள், 35,000 பேரு இந்த தொழிற்சாலையில படிப்படுத்த 5 மைன்ஸ் இல்ல. அது எல்லாம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்து புரிய வேலை செஞ்சுங்க. 130 வருஷம் வாழ்ந்துருக்கலாம் அந்த ஊர்ல, 15 வருஷம் இந்த வீட்டுல எவன்லாம் ஒருத்தன் வாழ்ந்தா அவருக்கு அந்த ஊடு சொந்தம், அந்த நிலம் சொந்தம், அந்த நீர் சொந்தம்னு சொல்லக்கூடிய 130 வருஷம் வாழ்ந்துக்கிறான் அவனுக்கு என்னடா சொந்தம்? சுடுகாடு மட்டும்தான் சொந்தமா? அவன் வாழ்க்கைக்கு ஒன்னும் இல்லையா? வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம இருக்குல்ல இது. இன்னைக்கு இவன் எஸ்டிபி தொழிலாளி 3,000 பேர் கொடுத்துட்டு அர்த்தம் என்ன பாக்குறான்னு சொல்றான். சரி, பிஜிஎம்எல் 2001 முன்ன வேலை விட்டவங்க கிட்ட எல்லாம் 2,000 ரூபாய், 4,000 ரூபாய், 6,000 ரூபாய் அத பகுதி வாரியா தகுதி வாரியா வந்துட்டு புடிச்சிருக்கான் பணம். அது எந்த கணக்குகளுக்கு இது? அவனுக்கெல்லாம் யாரு வீடு கொடுக்கறது? அவனுக்கெல்லாம் எந்த ஐடி வாங்கறது? அவன் பணம் புடிச்சிருக்காங்கல்ல, 2,000 ரூபாய் புடிச்சிருக்காங்கல்ல, 4,000 ரூபாய் புடிச்சிருக்காங்கல்ல, 6,000 ரூபாய் புடிச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் யாரு கணக்குல வருது? இன்னைக்கு நகரசபைக்கு நீ சொல்லி இருக்கிறது நான் வரவேற்கிறேன், வீடு கொடுக்கறதா வரவேற்கிறேன், சைட் கொடுக்கறதா வரவேற்கிறேன், பொதுமக்களுக்கு தேவையான பொருளை அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கறாரு நகரசபை. இன்னைக்கு நகரசபை மூலியமா தான் தெரு சுத்தம் ஆகுறது, கால்வாய் சுத்தம் ஆகுறது, தண்ணி கொடுக்கறது, சுகாதாரம் என்னன்றது. இன்னைக்கு குப்பை வராம இருந்தாலும் கெப்பரிச்சு இருந்தாலும் ஊர் ஓடிச்சு விடுறான். இந்த வீட்டுல வந்துட்டு 130 காலம் வாழ்றான். இந்ததான் பவுசு, இந்த தகரம் வீடும் இந்த தகர டப்பாவும் தான் இந்த மக்களுக்கு. மத்திய சர்க்கார் ஆகட்டும், மாநில சர்க்கார் ஆகட்டும், இந்த மக்களை மதிச்சு கொடுத்துருக்குறது இது ஒண்ணுதான். இதையும் விட்டு போடா வெளியன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த புல்டன் தெரியுது. அந்த புல்டன் என்ன தெரியுதுன்னா, 3,500 தொழிலாளி எஸ்டிபி தொழிலாளி போயிட்டு ஐடி நம்பர் வாங்கினான்றான். நான் என்ன சொல்றேன் வரேன்னா, மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் இடத்துல ஒப்படைச்சு, மாநில சர்க்கார் நகரசபைக்கு, நகரசபை நகரசபைக்கு ஒப்படைச்சு, சேண்ட்ரி போர் ஏரியாவில் இருக்கிற பகுதியெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ தாசில்தாரோ டிசி கனெக்ட் பண்ணி இருக்கிற மக்களுக்கு, இந்த தொழிற்சங்கத்தில் வேலை செஞ்ச மக்களுக்கு, இந்த தொழிலாளி பிள்ளைகளுக்கு அங்கே வந்துட்டு சைட் கொடுக்கறதோ நிலங்கள் கொடுத்து பயிர் விடுங்கன்னு சொல்லிட்டு, வீணா போகிற இடத்தெல்லாம் ஒரு விவசாயிகளுக்கு கொடுத்து அது பயிர் விடுன்னு சொல்றது புத்திசாலித்தனம், வரவேற்கத்தக்கது. நான் வந்துட்டு எல்லாம் சொல்ற மாதிரி அவன் சொல்ற மாதிரி நான் சொல்ல ஆசைப்படல, சொல்ல மாட்டேன். பிஜிஎம்எல் நடத்து, பிஜிஎம்எல் ஆக்கிபை பண்ணி, பிஜிஎம்எல் தொடர்ந்து நடத்தணும்னு சொன்னாங்க. எந்த பிஜிஎம்எல் நடத்துறதுக்கு இறங்குதுங்க சொல்லுங்க நீங்க? நான் நியூஸ் சொல்லிடலாம், பிஜிஎம்எல் நடத்தே தீரணும், சித்தராமையா நடத்தே தீரணும், மோடி நடத்தே தீரணும் சொல்லலாம். அதுக்கு முகாந்திரம் இருக்கா? நடத்த முடியுமா? சிவசமத்தில் இருந்த அந்த கரண்ட்டை கட் பண்ணி விசாரிச்சா கம்பி வீத்து போட்டான். பிஜிஎம்எல்ல அண்டர் கிரவுண்ட் உள்ள போறதுக்கு இருந்த கேஜிய பூரணமா வித்துட்டான், உள்ளே இந்த பார்ட்ஸ் எல்லாம் பிடிக்கி வித்து போட்டான். இப்ப யாருக்கான கிட்னி டிரான்ஸ்பர் பண்ணனாக்கா, உங்ககிட்ட கிட்னி 60,000 ரூபாய் கொடுக்குறேன், 5 லட்சம் ரூபாய் தரேன் ஆ சொல்லி கிட்னி வாங்கி கொடுக்குறான் பாரு. அது மாதிரி உள்ளதர சாமான எல்லாம் பிடிக்கிட்டான். மேல ஒரு 4 ஆங்கிள் நின்றுக்குது, அண்டர் கிரவுண்டு 4 ஆங்கிள் நின்றுக்குது. அந்த ஆங்கிள் உள்ள எப்படி இவன் நடத்திடுவான்? நடத்தக்கூடிய என்ன பண்ணிருக்கோம்? அந்த பிஜிஎம்எல்ல
அது பிஜேம் 2001 ல 3 ஆம் பாரு அட்லீஸ்ட் அது உள்ள பம்ப் டிரைவர் இருந்திருக்கணும் அங்க இருந்து அந்த பிஜேம் ல தண்ணி அவுட் பண்ணி இருக்கணும் அந்த கேஜ் இறங்கிறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு அது அப்படியே இருந்திருக்கணும் கரண்ட் அந்த கரண்ட் வந்தது அப்படியே இருந்திருக்கணும் இது எல்லாம் இருந்து நீ நடத்துனாக்கா அதுக்கு நம்ம சேர்ந்து குரல் கொடுக்கிறதுக்கு தயார் அங்க ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லப்பா உள்ள ஒண்ணுமே கிடையாது அண்டர் கிரவுண்ட்னாக்க ஒண்ணே இல்லை இப்போ ஒரு நாயை கோழி கூட கட்டி உள்ள ஓடுப்பாரு வெளியே சில செத்துக்கிட்டு வரும் அவ்வளோ விஷவாயு வந்துட்டு சேர்ந்து இருக்குது இன்னைக்கு கூட நம்ம பிஜேமல் பகுதியில் நகரசபை மூலியமா போர்வெல் போட்டு அந்த போர்வெல் மூலியமா நம்மளுக்கு வந்து தண்ணி உள்ள பாய்சன் தான் இன்னைக்கு நிறைய தாய்மார்களுக்கு லேடிஸுங்களுக்கு எல்லாம் கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருக்கிறது ஹார்ட் பேஷண்ட்டு சுகர் கம்ப்ளைண்ட்டு பிபி பேஷண்ட்டு நடக்க முடியாத எல்லாம் கஷ்டப்படுறனாக்கா எதை வச்சு இன்னைக்கு அவனால ஒன்றும் பண்ண முடியல அந்த தண்ணியில தான் சாப்பாடு செய்யணும் சமையல் செய்யணும் சாப்பிட முடியும் ஒரு போர்வெல் போட்டாக்கா 5 இல்லை 6 கிலோமீட்டர்ல இருந்து கூட தண்ணி இருக்கக்கூடிய சக்தி இருக்குது அது மோட்டருக்கு ஆனா இங்க இருக்குது எங்க 1 கிலோமீட்டர் கூட கிடையாது அப்ப பிஜிஎம்எல் வாட்டர் பியூரியா வருது நம்மளுக்கு அந்த ஆசிட் எல்லாம் வருதா இப்ப அதைத்தான் நம்ம அதில் சமைச்சுதானே சாப்பிட்றோம் பிஸ்லரி வாட்டர் எத்தனை பேர் பிஸ்லரி வாட்டரை சோறாக்கி தூண்ட முடியும் சொல்லுங்க ஒண்ணும் முடியாது நிலைமை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கடுமையான நிலைமை மக்களுக்கு வந்து சரியான வந்துட்டு இந்த மக்கள் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா தலைவர் மறைந்த தலைவர் சிவ மார்முகம் 73-75 இருக்குன்னு நினைக்கிறேன் பிஜேபி போராட்டம் வேஜ் ரிவிஷனுக்கு அந்த வேஜ் ரிவிஷன் டைம்ல தலைவர் சிவ மார்முகம் வந்து 5 பைசா செயல் போட்டார் வேஜ் ரிவிஷன்னாக்க வந்துட்டு உன்னுடைய சம்பளம் பற்றாக்குறைய உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறது அதுக்கு 5 பைசாக்கு சைன் போட்ட வரலாறு இந்த தங்கவயில் ஒண்ணுமா அன்னைக்கு கூட இந்த மக்கள் அமைதியா இப்ப என்ன நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்ல வரேன்னா இவன் புல்டன் போட்டுக்கிறத பத்தி நான் எந்த கவலையும் படல காரணம் என்னன்னாக்கா இந்த புல்டன் யார் மூலியமா வந்ததுன்னு தெரியாது இந்த வீடு எனக்கு சொந்த வீடு இது வீடு என் சொந்த வீடு தகர வீடு டப்பா வீடு இந்த வீட்டு உள்ள கூட உன்னை அனுமதிக்கணும்னா நான் சொன்னாதான் நீ உள்ள வர முடியும் நான் சொல்லுங்க நீ உள்ள வர முடியாது அந்த வகையில தான் இன்னைக்கு மத்திய சர்க்கார் அண்டர்டேக்கிங்ல இருக்கிறது இந்த தங்க வயல் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை வாங்கினா இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி செலுத்துறான் ஆனா அதை வந்து முழுமைப்படுத்தி வாங்கிட்டான் அது வந்து இவன் நகரசபைக்கு சொல்லிக்கிறான் இது வந்து தெளிவுபடுத்தணும் பிஜிஎம்எல் நிர்வாகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி ரூபகலா சசிதர் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனாக்கா இன்னைக்கு நகரசபைனாக்க கவுன்சிலர் வந்து ஏரியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லணும் தண்டவாளிக்கு என்ன பிரச்சனைனாக்கா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லணும் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கோலாறு தாலுகாவில் என்ன பிரச்சனைனாக்கா எம்பி சொல்லணும் ஆனால் எம்பிக்கும் இந்த பிஜேஎம்எல் ஏரியாவுக்கும் சம்பந்தம் உண்டு எம்பியை இது தெளிவுபடுத்தணும் இந்த புல்டன் ஓட்டிக்கிறது கரெக்டா இந்த புல்டன் போட்டுக்கிறது சரியா இதுக்கு நீங்க வந்து இந்த ஐடி நம்பர் வாங்கி கொடுக்கன்றீங்களா இல்லையான்னு எம்பியை சொல்லணும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லணும் இந்த நகரசபையினுடைய கமிஷனர் யாரு அவங்களும் சொல்லணும் டிசி தெளிவுபடுத்தணும் இப்போ எல்லாமே தெளிவுபடுத்தினாத்தான் இந்த ஊர் வந்துட்டு யாருக்கு சொந்த யார் கையெழுக்குது யாரு நம்ம போய் கேட்கணும்ட்டு நம்மளால முடியும் இல்லைனாக்கா இது முடியாது இதே போல ஏமாத்தி இந்த மக்களை ஏமாத்திக்கினு இந்த மக்களுக்கு பொய்ய சொல்லிக்கினு எலெக்ஷன் டைம்ல மட்டும் இந்த மாதிரி பொய்ய சொல்லி அடுத்த டைம்ல இந்த மாதிரி எல்லாம் நோட்டீஸ் ஓடுறது புல்டன் ஓடுறது இருந்தால் இத உண்மையா வந்து அதிமுக அண்ணாத்து வருஷமும் கண்டிக்கும் அது மட்டும் இல்லை கண்டிப்புன்றது மட்டும் இல்லை மிகப்பெரிய போராட்டங்களை வந்து நாங்கள் செய்வோன்றதை வந்துட்டு உங்கள் மத்தியில் நான் தெளிவுபடுத்துறேன் இது வந்து மக்களுக்கு சரியான வகையில் இது வந்து எஸ்டிபி தொழிலாளி மாத்திரம் அல்ல பிஜிஎம்எல் பகுதியில் வாழ்கிற அத்தனை மக்களுக்கு சொந்தம் சொல்லணும் இன்னைக்கு கிருஷ்ணாவரம் ரோட்டில் 5 ஏக்கரா 10 ஏக்கரா கோவில்னு பிடிச்சிருக்கிறான் ஒருத்தன் பிஜிஎம்எல் கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சைட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ வீடு கட்டின்னு இருக்கிறான்
பிஜே மலியாரியால ஒரு கட்டளை விடுபட்டிருக்குது, ஒரு ஷீட் ஒடிச்சிருக்கு அவன் மாத்திரான்னா இம்மீடியட்டா செக்யூரிட்டி ஆபீசரை வந்து செக்யூரிட்டிகளை அமைச்சு ஒடிக்கிறான். ஆனா அங்க வந்துட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதனை பண்ணுகிறான். அதை வந்து இவங்களுக்கு கேட்கறதுக்கு வக்கு இல்லை. இதை வந்து நம்ம உண்மையா கண்டிக்கின்றோம். அதே போல இதுக்கு விரைவில் வந்து இது பிஜேபி நிர்வாகட்டும் நம்ம முனிசிபாலிட்டியை போய் அந்த ஐடி நம்பர் வாங்கினு சொன்னால் அவங்களுக்கு என்ன வந்திருக்கு அவங்க தெளிவுபடுத்தணும். அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட் தெளிவுபடுத்தணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தெளிவுபடுத்தினா இது ஒரு விடிவு காலம் இருக்கும், இல்லைனாக்கா போராட்டங்கள் அதிகமாக வெடிக்க வெடிக்கும் என்று சொல்லி இந்த தருணத்தில் வந்து பொய்ய சொல்லாதீங்க, இந்த மக்களை ஏமாற்றாதீங்க. தங்கவயல் மக்கள் பாவாவன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எலெக்ஷன் வந்தால் காசு வந்தால் மட்டும் ஓட்டு போட்டுருவான், யார் தேர்ந்தெடுத்து அந்த ஊரை காப்பாற்றோன்றது கூட இந்த மக்களுக்கு தெரியல. ஆகையினால வந்து இதை வந்து மக்கள் வந்து சிந்திக்கணும். இது எப்படி ஏமாற்றக்கூடிய விஷயம்ன்றது அதை நீங்கள் சிந்தித்து செயலை பண்ணணும். இந்த மக்களுக்காக இந்த மண் இருக்கணும், இந்த மண்ணுக்காக இந்த மக்கள் வாழணும். இது இவங்களுக்கே சொந்தமானது என்னுடைய கோரிக்கை.